தேசிங் அண்ணாவுடைய தம்பி வந்திருக்காரு. தேசிங் அண்ணா மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதில் என்றைக்குமே ஆழ்ந்த இடங்களை வச்சுட்டுக்கிறாரு. ரொம்ப அருமையான ஒரு மனுஷன். அவர் மக்கள் மனசில் இருந்து என்றைக்குமே பிரியலன்னு தான் சொல்ல முடியும். எப்போவுமே அவரை நினச்சிட்டு இருப்போம். நல்ல ஒரு மனுஷன். அவருடைய வாழடி வாழையாக அந்த சித்த மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா, மூலிகை மருத்துவத்தை இவருடைய ஃபேமிலியும் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. கூட்டு குடும்பமாக இருக்காங்க. அண்ணா செஞ்ச விஷயத்த தம்பியும் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இப்போ அண்ணா என்னென்ன மூலிகை மருந்து செஞ்சுட்டு இருந்தாரோ, மக்களுக்கு இலவசமாக எவ்வளோ மூலிகை மருந்து கொடுத்துருக்காரு, அதெல்லாமே தம்பி செஞ்சுட்டு வர. நிறைய வீடுகளில் அவங்க என்னென்ன மூலிகை மருந்துகள் செய்கிறாங்க, மக்களுக்கு எப்படியெல்லாம் பணியாற்றுறாங்க அப்படின்ற நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். இன்றைக்கி அண்ணா கிட்ட இந்த ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைக்கு நிறைய பேர் வராங்களா, இங்கே என்னென்ன மருந்து கொடுக்குறாங்க, அவங்க என்னென்ன பிரச்சனையோடு வராங்க அப்படின்றத அண்ணா கிட்டே கேட்பான். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் உங்களை பார்க்கும்போது தேசிங் அண்ணாவை பார்த்த அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேசிங் அண்ணா மருந்து எடுத்துகிட்டு பாரு, நீங்கள் கூட இருப்பீங்க, அப்பெல்லாம் பேசியிருக்கோம். இப்போது நம்ம உயிர் உணவை மருந்து நேர்களோட பேசும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஆனா இப்போ உங்களுடைய பேர் என்னண்ணா? என் பேர் கார்த்திகேயன். கார்த்திகேயனா? ஆமாம். ஆனால் இந்த ஆண்மை இன்மைக்கு நிறைய பேர் உங்ககிட்ட வராங்க இல்லையா? வராங்க. அவங்க என்னென்ன பிரச்சனையில் வராங்க, அவங்களுக்கு என்னென்ன மருத்துவ முறைகளை நீங்கள் கொடுக்குறீங்க? அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து, வணக்கம், நான் ஒன்று சொல்லிக்கிறேன். தலைமுறை தலைமுறையாக நாங்கள் வந்து இந்த வைத்தியத்தை வந்து பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வரோம். எங்கள் தாத்தா செஞ்சார், எங்கள் அப்பா செஞ்சார், இப்போ எங்கள் அண்ணன் செஞ்சார், எங்கள் அண்ணனா கூட நாங்களும் செஞ்சுட்டு வந்தோம். திடீர்னு எங்கள் அண்ணன் மரணமாகிவிட்டார். அதனால் வந்து இப்போ நான் வந்து கூட நானும் இருந்து நான் செஞ்சுன்னு வரேன். கனவுல வந்து ஒரு கெட்ட கெட்ட கனவாக வந்து என்னை வந்து ஆண்மை வந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் மருந்து அதுக்கும் சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து என்ன மருந்துன்னா, அசோக்கப்பட்ட கால்கழுவை, மாதளம் பட்ட கால்கழுவை, மாதளம் பயத்தோட ஓடு கால்கழுவை, கரும் துளசி வேறு அதை கட் பண்ணி தண்ணியில் அழைச்சிட்டு அதையும் உணர்த்தி பவுட்ரு பண்ணி ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு காலையிலும் மாலையிலும் விரைவத்தில் சாப்பிட்டுனு வந்தாக்கா ஒரு 20 நாள் சாப்பிட்டு வந்தாங்கனாக்கா அது கிளியர் ஆகும். ஓ, கனவில் விந்து விளையாடுறது நிற்கும்னு சொல்லுவாங்க. நிற்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த மோர்டாலிட்டி ப்ராப்ளம், அதாவது உயிரணுக்களே இல்லை, உயிரணுக்கள் 0% தான் இருக்குது, வீரியமே இல்லை, உயிரணுக்கள் நீந்தலை அப்படின்னு அந்த மோர்டாலிட்டி ப்ராப்ளம் வரலாம், அவங்களுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுப்பீங்க? அவங்களுக்கு வந்து இந்த காலாமிசிறி, சாலாமிசிறி ஒரு 100 கிராம், அஸ்வகந்தா ஒரு 100 கிராம், அசோகப்பட்டை 200 கிராம், அதே மாதுளம் பட்டை 200 கிராம், இதெல்லாம் சேர்த்து அது பவுடர் ஆக்கி கொடுக்கணும். இப்படியெல்லாம் நீங்க கொடுக்கறதுனால அந்த ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை சரியாயிருது, சரியாகும், மொட்டாலிட்டி ப்ராப்ளம் கரெக்ட் ஆயிருது, கரெக்டா இருக்கும். ஓ, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா இப்போ ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இப்போ நீங்க உங்களுடைய அப்பா தாத்தா அதுக்கப்புறம் அண்ணா நீங்க எல்லாம் கொடுத்துருக்கீங்களா, ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைக்கு ஏறத்தாழ எவ்வளவு பேருக்கு நீங்க மருந்து கொடுத்துருப்பீங்க? இப்போ உங்கள் அண்ணன் கொடுத்துனே வந்துச்சு, நாங்களும் கூடவே தான் நாங்களும் மருந்து செஞ்சு, அதாவது வந்து ஒரு ஆளாக செய்ய வேண்டியது இல்லாது. ஓ, எல்லாரும் சேர்ந்து செய்யணும். எல்லாம் 3 பேர் 4 பேருக்கு அது வேலை உண்டு. ஓ, மலையில போய் மருந்து நாங்களும் பச்சருவோம். எங்ககிட்ட இல்லாத மருந்து நாங்கள் அவங்க கிட்ட வாங்கின்னு வர சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகே. நாட்டு மருந்து கடையில் வந்து அவங்க வாங்கின்னு வருவாங்க. நான் எங்ககிட்ட இருக்கிற மருந்து வாங்கின்னு வர மருந்து எல்லாம் சேர்த்து அது வரும் ஒரு 45 வகையான மருந்து வருது மொத்தம். ஓ, நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட 45 வகையான மூலிகைகள் கலந்ததுதான் ஆண்மைக்கான மெடிசினே சொல்றாரு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த மலைகள்ல பக்கமே அவங்க வீட்டு பின்னாடியே பெரிய பெரிய மலைங்க, மலைகள்ல போய் படுத்துட்டு வந்துறாங்க. ஒரு சிலது மட்டும்தான் மூலிகை கடைகள்ல வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது இந்த 45 வகையான மூலிகைகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் செய்றீங்க, எவ்வளவு நாள் பிடிக்கும்? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். நாங்க வந்து செய்யறதுக்கு 4 பேர் 3 பேர் நாங்க இருப்போம். அவங்க செய்யறதுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகுது. 4 பேருக்குமே வந்து 1.5 மணி நேரம் ஆயிடும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. எல்லாம் ரெடியா இருந்து செய்யறது இவ்வளவு நேரம் ஆகும். ஆமா, செஞ்சு முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஆயிடுது. அதை செஞ்சு பக்குவப்படுத்தி நாங்கள் லேகிங் கூட்டி, லேகிமா கூட்டி 3 மாசம் சாப்பிட சொல்லி கொடுப்போம். பவுடரும் 3 மாசம் சாப்பிட்றதுக்கு கொடுப்போம். ஓ, லேகிமும் கொடுக்குறீங்க, பவுடரும் கொடுப்போம். ஓ, ஆண்மை குறவி வந்து சுத்தமா ஜீரோவில் இருக்கிறவங்களுக்கு வந்து 3 வேளையும் மருந்து சாப்பிட்ற மாதிரி கொடுப்போம். அது 3 மாசத்துலயே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் கவுண்டிங் ஏறத்து எப்படி இருக்குதுன்றது அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அவங்களே வந்து நம்மளுக்கு மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கூடி இருக்கு, மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம் தான் ஐயா. பார்த்தோன்னே காட்டோரம் இருக்கிறதுனால அந்த பேச்சும் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கு. அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மள மாதிரி சரளமாக பேசாமல் அந்த வெகுளித்தனமான கள்ளங்கப்படில்லாத பேச்சு, அவரை போலவே அண்ணன் போலவே இவரும் ரொம்ப கூச்ச சவால் போல இருக்குது. ஆனால் இப்போது கார்த்திகேயன் அண்ணா சொல்லுங்க, தாத்தா அவருமா
அவங்களுடைய அப்பா உங்களுடைய அண்ணா நீங்க எல்லாம் இப்ப ஆண்மைக்கான மெடிஷன் வந்து இந்த மலையோரம் கொடுத்துட்டு வரீங்க. ஏறத்தாழ எவ்வளவு பேர் கொடுத்துருப்பீங்க? அதான் அண்ணன் கொடுத்தாரு, ஒரு 1000 பேருக்கு இருக்கும். எங்க தாத்தாவே இருக்கும், ஒரு அது ஒரு 1000 காலத்துல 1000 பேர் இருக்கும். எங்க அப்பா இருக்கும், எங்க அப்பா கொடுத்துருக்க வந்திருக்காரு. எல்லாம் அது ஒரு 4000-5000 பேருக்கு இருக்கும். ஒரு சிலர் டக்குன்னு கேக்குது, திருப்பி மருந்து கொடுத்து சரி பண்றோம். நீங்க செய்யறது உண்மையாவே ஒரு அருமையான மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறை என்னைக்குமே அழியாம இருக்கணும். நேரில் பார்த்தீங்கன்னா கீழே போற நம்பர் தான் அண்ணனுடையது. இதுல தேசிங் அண்ணாவுடைய நம்பரும் இவர்கிட்ட தான் இருக்கு. நீங்க தாராளமா இனி குழந்தையின்மைக்கு சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்மை சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதாவது கணவன் மனைவி இருப்பாளருக்குமே ஏற்படக்கூடிய அந்த தாம்பதியம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக இவங்க தீர்வு செய்கிறாங்க. மருந்து கொடுக்குறாங்க இயற்கையான முறையில், அதுவும் பார்த்தீங்கன்னா பக்க விளைவுகள் இல்லாத மெடிசன் கொடுத்துருக்குறாங்க. மலைவோரம் தான் இருக்காங்க, அதனால தாராளமா இவரை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இந்த மருத்துவ முறைகள் அழியக்கூடாது. இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இறைவன் கொடுத்துருக்கிற ஒரு மாபெரும் குடை வள்ளல் தான் சொல்ல முடியும். அது மாதிரியான அருமையான மனிதர்கள். தொடர்ந்து நீங்க உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பா, உங்களுடைய அண்ணா செஞ்சதை இப்ப நீங்களும் செஞ்சுட்டு வரீங்க. ஏன்னா நிறைய பார்த்துருக்கேன் உங்களை. இது வந்து உங்களோட மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்றது வாழடிய வாழையா வர உணவே மருந்து நேர்கள் மூலமாகவும் எங்கள் மூலமாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நேர்களே. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மலை கிராமத்தில் இந்த மலையோடு சேர்ந்து வாழ்கிற இவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டுருக்குறாங்க. இன்னும் நிறைய வீடியோக்களில் அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு வருவோம். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவனாரைதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.